இந்த வீடியோவை நான் சொல்ற மெத்தட்ல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துல $5 to $15 கண்டிப்பா சம்பாதிக்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆன்லைன்ல நிறைய சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய காப்பி பேஸ்ட் ஜாப் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்னும் நல்லா எதிர்பார்க்குறீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஜெனியூனா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஆன்லைனில் இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைபர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலிமா சம்பாதிக்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த ஃபைபர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல் வீடியோ போட்டுருங்க, அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டாபிக் வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டம் ஆர் லேப்டாப் கம்பல்சரி வேணும். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் இது தயவுசெய்து இந்த ஒர்க்கை மட்டும் இதில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபைவரில் வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸல் எடிட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஃபைவரோட கான்செப்ட். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் இமேடி தேவை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது இமேடி தேவை. நீங்கள் வந்து இமெயில் ஐடி ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்க. அந்த இமெயில் ஐடியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. எப்படி அப்புறம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மேலும் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. ஃபைனலாக நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவரோட அக்கௌண்ட்டு டேஷ்போர்டு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. தேவைப்படுறவங்களுக்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், ஃபைவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. ஏன்னா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டேஷ்போர்டில் வந்து சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இமெயில் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இது எதுக்காக சர்ச் பண்ணுறேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்ட எதேமாரி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, எப்படிலாம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ், நான் அதுமாரி இமெயில் ரெடி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்கள மாதிரி போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஒர்க்கை பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை. என்கிட்ட வந்து ஒரு 2000-3000 இமெயில் இருக்குது, அதை நான் வந்து நான் உங்களுக்கு நான் தரேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நீங்கள் பேரம் பேசணும். இவங்களை பாருங்கள், இப்போ வந்து இவங்க தமிழ்நைல வந்து அட்ராக்டிவாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2000 இமெயிலுக்கு $5 தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5000 இமெயிலுக்கே வெறும் $5 தந்தால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, எப்படி இப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி இப்படிலாம் இவங்க என் பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ரேட்டிங்ஸ் தான் முக்கியம். ரேட்டிங்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதுமாரி ரேட்டிங்ஸ் என்னோடய இதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட சர்க்கிள்க்கெலாம் அனுப்பி ரேட்டிங்கை ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலோட ரேட்டிங்கை வந்து அதிகப்படுத்துங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து ரேட்டிங்கிறது வந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், இப்போ வந்து $5 $399 கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு SHANES டூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனோட நான் இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க கூகுளில். ஓகே, நீங்கள் வந்து அந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சனீஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? சனீஸ் டூல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே எடுத்து வந்து புக் மார்க்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த டூல் மூலிமா நீங்கள் இமெயில் ஐடியை எடுத்துடலாம். பட் சில பேருக்கு வந்து இது ஷோ ஆகாது, இந்த புக் மார்க்ஸ் பேஜ் வந்து ஷோ ஆகாது. அது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க்ஸ்னு இருக்கும். அதில் ஷோ புக் மார்க், அதாவது ஷோ புக் மார்க்ஸ் பார்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. எடுத்துக்காட்டுற பாருங்க, இதுமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும், அந்த புக் மார்க்ஸ் பார் வந்து ஹைட் ஆகிடும். அவங்க வந்து மறுபடியும் போய்ட்டு அந்த ஷோ கொடுத்து எனவோல் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னா கூகுளில் இருந்து கூகுளில் இருக்கிற இமெயில் ஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஹைடாக இருக்கிற இமெயில் ஐடிலாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம google.com அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கும். ஓகேவா, இப்போ வந்து google.com போயிட்டு நம்ம டூலை வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மெட் ஒன்று இருக்குது, இந்த ஃபார்மெட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்மெட் படி நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இமெயில் ஐடியை வந்து எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஃபார்மெட்டை கரெக்டாக வச்சுங்க. இந்த linked.com ஒரு இந்த .com எடுக்கிறோம். ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட்டோட இமெயில் ஐடியை எடுக்கிறோம். @gmail.com இந்த ஃபார்மெட்டில் உள்ள ஜிமெயில் ஐடியை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இது அர்த்தம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, சரி இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்ட்டோட இமெயில் ஐடிலாம் நம்மளுக்கு கிடச்சிரும். கீழே எல்லாரோட இமெயில் ஐடிலாம் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பேர் பேஜுன்னு இருக்கும், அதை வந்து 100 மாற்றிக்கிங்க. 100 மாற்றினதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரி கேட்கும், ரீஜியன் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துங்க. இப்போ வந்து ஒரு சில கம்பெனி வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா எனக்கு அமெரிக்காவில் உள்ள இமெயில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க என்ன நாட்டோட இமெயில் கேட்குறாங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி எதுவும் நான் அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமெயிலியாக நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். சரி, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் யுனைடெட் ஸ்டேட்னு கொடுத்துக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள இமெயில் ஐடியெல்லாம் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கேட்கும். இந்த கேப்சா எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறாங்க. ஸோ அந்த கேப்சாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த ஷேர் டூலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்கிரிப்ட் இமெயில்னு இருக்கும். இதில் இந்த பேஜில் இருக்கிற இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே வந்துடும். ஓகேவா, இப்போ இதில் உள்ள இமெயில் ஐடி எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு வந்துடும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேவா, சிம்பிள் தான், சிம்பிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 இமெயில் ஐடி கேட்டாலும் சரி தான், 1,00,000 இமெயில் ஐடிக்கு $100 தரேன் அப்படின்னு சொன்னாலும் சரி தான், அசால்ட்டாக அடிக்கலாம். 1,00,000 இமெயில் ஐடிலாம் 1 மணி நேரம் உட்காந்திங்கனாலே அசால்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். சரியா, அப்புறம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுளுக்கு போய்க்குங்க. இப்போ சில பேர் நீங்கள் நினைப்பீங்க, என்ன நினைப்பீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கேட்டகரிக்கு உள்ள இமெயில் ஐடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அந்த இடத்துல ஏஜென்ட்னு இருக்குங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ ஜாப் கேட்குறாங்க அப்படின்னா ஜாப்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸுக்கு உள்ள இமெயில் ஐடி கேட்குறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்னு அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறீங்களோ அதில் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட இமெயில் ஐடி தான் அதில் வரும். ஓகேவா, இப்போ அதேமாரி தான் சேம் கண்டிஷன் தான். இப்போ அது அவங்களோட இமெயில் ஐடிலாம் எல்லாமே டோட்டலாகவே வந்துருச்சு. ஓகேவா, இதெல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேஜுக்குள்ளே இமெயில் ஐடி தான் காட்டுறேன், அடுத்தடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கொடுத்து இமெயில் ஐடி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம ஜாப் இல்லைனா வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணுவோம். ஜாப்னு சர்ச் பண்ணுவோம். இப்போ லிங்க்டின்ல ஜாப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் டூலு, ஸ்க்ராப் இமெயில்ஸு, இதை போய்ட்டு நீங்கள் இது இருக்கிற காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா எடுத்து வச்சு சேகரித்து பேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து linkedin.com தான் நம்ம வந்து இமெயில் எடுத்தோம். இப்போ அடுத்து TCS கம்பெனிலேருந்து ஒரு டாடா கன்சல்ட் சர்வீஸில் உள்ள இமெயில் ஜாபுக்காக நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இமெயில் நம்ம எடுத்து பார்ப்போம். சரி, இப்போ நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்க்ராப் இமெயில் இது பாருங்க, இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா TCS வந்து கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் எதுவுமே விட மாட்டாங்க. ஓகேவா, கூகுள் இருந்தாலும் வந்து ஃபில்டர் பண்ணி ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு காமிச்சிடுது. இப்போ நீங்கள் அந்த TCSன்னு இருக்கிற இடத்துல கூகுள்னு போட்டிங்கன்னா இன்னும் நிறையா வரும் உங்களுக்கு. அதேமாரி நீங்கள் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்திங்க. இப்போ ஜாப்னு இருக்கிற இடத்துல ஹோம் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்போ லிங்க்டு இன் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணால் ஹோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு வந்து ஹோம் வாங்குறவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, இதுமாரி எனக்கு ஹோம் வாங்குறவங்க அதாவது அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களோட இமெயிலாம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்படியே இது கொடுத்துடலாம். ஸோ சிம்பிள் தான், அவங்க என்ன கேட்குறாங்கங்கிற ஒர்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகிடலாம். இமெயில் ஐடியை வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இதுவரையும் நம்ம இமெயில் ஐடியை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும், நான் ஒரு 1,00,000 இமெயில் ஐடியை நான் கலெக்ஷன் பண்ணிட்டேன், நிறைய அவங்க கேட்ட இமெயில் ஐடி எல்லாமே பக்காவாக நான் ரெடி பண்ணிட்டேன், இவங்களுக்கு நான் இதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேர்டு டாக்குமெண்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா, வேர்டு டாக்குமெண்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் நார்மலாக இது பண்ணாலே போதும். கீழே வந்து இந்த வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க 1,00,000 இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லைன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் 104 இருக்கா. இப்போ நம்மள்கிட்ட வந்து 104 அப்படின்னா 104 மெயில் ஐடி இருக்குது. ஓகேவா,
இப்போ நம்ம ஒரு லைனை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம், 103 காட்டுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். மேலே உள்ள ஹெட்டிங்கை டெலிட் பண்ணிவிடுவோம். ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து வேர்ட்ஸ் இருக்குங்களா, அந்த வேர்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா 103 பர்ஃபெக்டாக காட்டுது. சரி ஓகேவா, இந்த மேலே அந்த சர்ச்சு பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று காமிச்சேனா அதை மட்டும் கொஞ்சம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு இமேடி எடுக்கணும், எப்படி இமேடி கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு வந்து மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா உங்களோட தம்ப்நெயில்ங்கிறது ஒரு ஃபோட்டோ போட்டு வேலிட் இமெயில் கலெக்ஷன் இமெயில் பிஸ்னஸ் லீடு ஜென்ரேஷன் வச்சுருக்காங்களா, இதேமாரி ஒரு ஃபோட்டோ அட்ராக்டிவாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு சேலர் அக்கௌண்ட் அண்ட் பையிங் அக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து சுவிச்சு சேலர் அக்கௌண்ட்டில் வந்து மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணுறீங்க, அதாவது நான் 100,000 இமேடி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். டுட்டோரியல் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள், எப்படி இந்த டுட்டோரியல்லாம் மேக் பண்ணணும் எல்லாமே கேளுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். அப்புறம் பேமெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா, அதில் 0 இருக்குங்களா. இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு பிடிச்சி உங்களுக்கு நீங்கள் இமேடியை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு $1 கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அமௌண்ட் இதுவரையும் பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு பேபால் அப்புறம் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃபைவர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபைவர் வந்து ஒரு பக்காவான வெப்சைட்டு, ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட் தான். ஸோ எந்த ஒரு குறையுமே இதுவரையும் நான் தெரிஞ்சவளையும் எனக்கு யாரும் சொல்லலை. மேபி யாராச்சும் ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.